இந்தியாவில் இந்து மதத்துக்கு அடுத்த அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு சமூகமாக மாப்பிள்ளை முஸ்லீம் இருக்கிறார்கள் இவர்களும் இங்கு பூர்வீக குடிகளாக பல போர்களை செய்தவர்கள் கலாச்சாரம் பண்பாடு மரபு மொழி என பாரம்பரியமாக வாழ்ந்தவர்கள் இந்து மதத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ அதேபோன்று இஸ்லாம் மதத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் மாப்பிள்ள முஸ்லிம் பிரிவுகள் யார் இந்த மாப்பிள முஸ்லிம்கள் எங்கு வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களின் பூர்வீகம் என்ன கலாச்சார மரபு என முழு வரலாறோடு வரலாற்று ஆசிரியர்களின் ஆதாரத்தோடு பதிவு செய்யப்பட்டுள்ள மாப்பிள முஸ்லிம்களின் முழு வரலாறையும் காணலாம் சுமேரிய பதிவுகளின் கூற்றுப்படி கிமு மூவாயிரம் ஆண்டு முதல் கேரளா ஒரு முக்கிய மசாலா ஏற்றுமதி மாநிலமாக இருந்து வருகிறது மேலும் இது மசாலா தோட்டம் அல்லது இந்தியாவின் மசாலா தோட்டம் என்று இன்றும் குறிப்பிடப்படுகிறது கேரளாவின் மசாலா பொருட்கள் பழங்கால அரேபியர்கள் பாபிலோனியர்கள் ஆரியர்கள் மற்றும் எகிப்தியர்களை மலபார் கடற்கரைக்கு கிமு மூணாம் மற்றும் இரண்டாம் ஆயிரம் ஆண்டுகளில் ஈர்த்தது பீனிசியர்கள் இந்த காலகட்டத்தில் கேரளாவுடன் வர்த்தகத்தை ஏற்படுத்தினார்கள் அரபியர்கள் மற்றும் பீனிசியர்கள் மசாலா பொருட்களை வர்த்தகம் செய்வதற்காக மலபார் கடற்கரையில் முதலில் நுழைந்தனர் ஏமன் ஓமன் மற்றும் பாரசீக வளைவுடாவின் கடற்கரையில் உள்ள அரபியர்கள் கேரளா மற்றும் பிற கிழக்கு நாடுகளுக்கு முதல் நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கேரளாவின் இலவங்கப்பட்டை மத்திய கிழக்கிற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றும் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஹெரோடோடஸ் என்பவர் அவரது காலத்தில் இளவங்கப்பட்டை மசாலா தொழில் எகிப்தியர்கள் மற்றும் பீனிசியர்களால் ஏகவோகமாக இருந்தது என்று வரலாற்று நூல்களில் கூறியுள்ளார் மத்திய கிழக்கிலிருந்து மசாலா மற்றும் பட்டு வியாபாரிகள் வழியாக பெரிய இந்து பெருங்கடல் விளிம்பின் ஒரு பகுதியான மலவார் கடற்கரைக்கு இஸ்லாம்கள் வந்தனர் அரேபியாவில் இஸ்லாமியர்கள் நிறுவப்படுவதற்கு முன்பே மேற்கு மற்றும் கிழக்கு ஆசியாவின் துறைமுகங்களுக்கு இடையேயான இணைப்பாக இருந்த மலவார் கடற்கரைக்கு மத்திய கிழக்கு வணிகர்கள் அடிக்கடி வந்ததாக அறிஞர்கள் மத்தியில் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவின் மேற்கு கடற்கரையானது மத்திய கிழக்கு வர்த்தக நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக இருந்தது கிபி நான்காம் நூற்றாண்டு மற்றும் கிபி ஏழாம் நூற்றாண்டு வரை இருந்தது மேலும் பல மேற்கு ஆசிய வணிகர்கள் மலபாரின் சில துறைமுக நகரங்களில் நிரந்தர வசிப்பிடத்தை எடுத்துக்கொண்டனர் கடற்கரை பிரபலமான பாரம்பரியத்தின்படி இஸ்லாம் மலபார் கடற்கரைக்கு மேற்கே அமைந்துள்ள லட்சத்தீவுக்கு அறுநூற்றி அறுபத்தி ஒன்று சியில் உபைதுல்லாவால் கொண்டு வரப்பட்டது அவரது கல்லறை ஆண்ட்ரோட் தீவில் இருப்பதாக நம்பப்படுகின்றன கேரளாவின் கடற்கரை நகரங்களில் கணிசமான முஸ்லீம் மக்கள் தொகை இருப்பதை பற்றி பல வெளிநாட்டு கணக்குகள் குறிப்பிடுகின்றன பாக்தாத்தின் மசூதி இத்ரிசி அபுல்பிதா மற்றும் அல் திமிஷினி போன்ற அரபு எழுத்தாளர்கள் கேரளாவில் உள்ள முஸ்லீம் சமூகங்களைப் பற்றி குறிப்பிடுகிறார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் மாப்பிளாக்கள் தென்காசியாவில் முதல் பூர்வீக குடியேறிய இஸ்லாமிய சமூகமாக கருதுகிறார்கள் இந்தியாவின் தென்மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியர்களுக்கு மணவார் அதாவது தமிழ் மாலை மற்றும் அரபில் பாரசீகம் பார் ஆகியவற்றில் கலவையான மொழியாக அது அறியப்படுகிறது பாரசீக அறிஞர் அல்பிரினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் வாழ்ந்த இவர் இந்த பெயரை முதன் முதலில் இந்த பகுதியில் அழைத்ததாக கூறுகின்றார் பாக்தாத்தின் மசூதி மலவார் மற்றும் அரேபியா இடையான தொடர்புகளை பற்றி பேசுகிறார் இபின் குர்தாத் பெக் அகமத் அல் பலதுரி மற்றும் சிராஃப் இன் அபு சயத் போன்ற ஆசிய நாடுகளை சார்ந்தவர்கள் தங்கள் படைப்புகளில் மலவார் துறைமுகங்களை குறிப்பிட்டுள்ளனர் அதில் பூர்வீக குடிகளாக மாப்புள முஸ்லீம்கள் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள் கிபி அறுநூற்றி எழுபது காலகட்டத்தில் ஹிஜ்ரா ஃபிஃப்டி என்ற காலத்தை கொண்ட ஒரு கல்லறையை வளப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள இருக்கலூரில் பார்த்ததாக அறிஞர் சி என் அகமது மெலவி குறிப்பிட்டுள்ளார் பந்தலாயினி கொல்லத்தில் உள்ள ஜூமா மசூதிக்கு வெளியே கடற்கரையில் உள்ள ஒரு கல்லறையில் காணப்படும் கல்வெட்டுகள் ஹிஜ்ரா நூற்றி அறுபத்தி ஆறில் ஒரு அரபு இப்னு உத்தோர்மன் இறந்தடி பதிவு செய்கின்றன மசூதியே இரண்டு இடைக்கால அரச சாசனங்களை கொண்டுள்ளது ஒன்று கிரானைட் கற்களால் கற்ப கட்டப்பட்டது மசூதி தொட்டியின் படிகள் மற்றும் மற்றொன்று கொடுங்கலூர் சேர மன்னன் பாஸ்கர ரவி மனுகுலாதித்தாவின் வெளியே கிடந்த தளர்வான கல் மசூதினில் உள்ள அரச சேர சாசனத்தில் அந்த நகரம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அல்லது அவர்களை உள்ளடக்கியது அல்லது பிற்காலத்தில் முஸ்லிம்களின் கைவசம் வந்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார் எர்ணாகுளம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள கொத்தமங்கலத்தில் இருந்து சில ஊமையால் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த நாணயங்கள் கிபி அறநூற்றி அறுபத்தி ஒன்று முதல் எழுநூற்றி ஐம்பது வரையான காலகட்டத்தை சார்ந்ததாகும் இந்த நாணயங்களும் முஸ்லிம்கள் அந்த காலத்திலேயே அங்கு வந்து பூர்வீக மக்களாக வாழத் தொடங்கினார்கள் என்று அறிய வைக்கிறது கேரளாவில் முஸ்லிம் வணிகர்களின் ஆரம்பகால பெரிய கல்வெட்டு ஆதாரம் கொடுங்கலூரில் ஜெயரம்மன்னனின் கீழ் கொல்லத்தின் சக்திவாய்ந்த ஆளுநராக இருந்த ஐயன் அடிகள் என்பவரின் அரச சாசனமாகும் குயிலான் சிறிய செப்புத் தகடு இது கிபி எண்ணூற்றி எண்பத்தி மூணு காலத்தை உள்ளடக்கியது பழைய மலையாளத்தில் மத்தெழுத்து எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது மேலும் குவிக் அரபிய மொழியில் பல கையொப்பங்களுடன் முடிகிறது பக்லவி எழுத்து மற்றும் யுதயோ பாரசீக எழுத்துக்கள் கொடுங்கநல்லூரிலிருந்து வந்த அரச பிரதிநிதி மற்றும் பிராந்திய சிவில் மற்றும் ராணுவ அதிகாரிகள் முன்னிலையில் அடிகள் மார் சபிரி ஈசோவால் கட்டப்பட்ட தரிச பள்ளிக்கு நிலம் மற்றும் பணியாட்களை வழங்கியதையும் அஞ்சு வண்ணம் மற்றும் மணிக் கிராமத்தில் சலுகைகளை வழங்கியதையும் சாசனம் காட்டுகிறது அப்படியென்றால் எண்ணூற்றி எண்பத்தி மூணு காலத்திலேயே முஸ்லீம்கள் இங்கு வாழத் தொடங்கிவிட்டார்கள் என்பது இந்த வரலாற்றுச் சான்று மூலம் அறிய முடிகிறது முகமது இபின் யாக்யா அமர் இப்னு இப்ராஹிம் இப்ராஹிம் இப்னு அல்தாய் தாய் பகிர் இப்னு மன்சூர் அல் காசிம் இப்னு ஹமீத் மன்சூர் இப்னு ஈசா மற்றும் இஸ்மாயில் இப்னு யாகூப் போன்ற பெயர்கள் அங்கு அச்சிடப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது கிறிஸ்தவர்கள் அல்லாத கையொப்பங்கள் மற்றும் சாசனத்தில் காணப்படும் பெயர்கள் மார்சபிர் ஐசோவின் கூட்டாளிகளில் யூதர்கள் மற்றும் முஸ்லிம்களும் அடங்குவார்கள் என்பதை நிரூபிக்கிறது முஸ்லிம்கள் அரபியர்களும் சில பாரசீகர்களும் இந்த காலகட்டத்தில் கொல்லத்தில் நிரந்தர குடியேற்றங்களை உருவாக்கியிருக்க வேண்டும் கேரளாவில் வர்த்தக சங்கங்களின் நிலை மற்றும் சலுகைகளை சாசனம் வழங்குகிறது அதில் இந்த தெளிவு தெரிகிறது செப்பு தகட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன அஞ்சு வண்ணம் என்பது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்களை கொண்ட வணிகர் சங்கமாகும் இந்த சங்கம் அங்கு இருப்பது கூறப்பட்டுள்ளதால் அந்த காலத்திலே அவர்கள் பூர்வ குடிகளாக மாறிவிட்டார்கள் என்பதை இந்த நாணய சான்றுகள் மூலமும் அறிய முடிகிறது மசாலா வர்த்தகத்தில் கொடுங்கலூரின் குறிப்பிடத்தக்க பங்கை கருத்தில் கொண்டு கேரள கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மற்றும் முஸ்லிம்களின் புராணக் கதைகள் இந்து துறைமுக நகரத்தை அந்தந்த நம்பிக்கைகளின் பரவலுக்கு மையமாக சித்தரிக்கின்றன சேரமான் பெருமாளின் புராணத்தின்படி அல்லது அதன் ஒரு பதிப்பின்படி முதல் இந்திய மசூதி கிபி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொடுங்கலூரில் கட்டப்பட்டது சேரவம்சத்தின் கடைசி ஆட்சியாளரான சேரமான் பெருமாள் இஸ்லாமிய மதத்துக்கு மாறியவர் மாலிக் இபின் தினாறு என்பவரின் தலைமையில் அவரது ராஜ்யத்திலும் அதன் வடக்கிலும் தொடர்ச்சியான மசூதிகளை நிறுவினார் இதனால் கேரளாவில் இஸ்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த புராணக்கதையின் முதல் பதிவு செய்யப்பட்ட பதிப்பு டிஷாத் சகர்வதி ஃபார்மாட் என்று அறியப்படும் அனாமதைய எழுத்தாளரின் அரபு கையெழுத்து பிரதியாகும் என்று கருதப்படுகின்றன இந்த பாரம்பரியத்திற்கு உறுதியான வரலாற்று ஆதாரம் சில இல்லை என்றாலும் மலபார் கடற்கரையில் ஆரம்பகால முஸ்லிம் இருப்பு மற்றும் பொருளாதார தேவைகளின் அடிப்படையில் மத சகிப்புத்தன்மை மற்றும் சிறிதும் சந்தேகமில்லை அப்போதைய சேரமான் பெருமாள் இஸ்லாமதத்தை மாற்றியதன் கணக்கு பொதுவாக முக்கிய அறிஞர்களால் அது கருதப்படுகிறது வரலாற்று ஆசிரியர் கிசத் சகர்வதி அவரின் கூற்றுப்படி இப்னு ஹபீப் மாலிக் ஹபீப் என்பவரால் பல மசூதிகள் கட்டப்பட்டன களங்கல்லூர் அதாவது அப்போது களங்கல்லூர் என்பது இப்போது கொடுங்கல்லூர் கொடுங்கல்லூர் கொல்லம் மணாய் பர்கூர் மங்களூர் காசர்கோடு கண்ணனூர் தர்மணம் புந்தலாயணி சாலியம் போன்ற பகுதிகளில் மசூதிகள் அப்போதே கட்டப்பட்டன கொயிலாண்டி ஜூமா பள்ளிவாசலில் வட்டெழுத்து மற்றும் கிறந்த எழுத்துக்களின் கலவையில் எழுதப்பட்ட பழைய மலையாள கல்வெட்டு உள்ளது இது கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தையது கேரளாவின் முஸ்லிம்களுக்கு இந்து அரசர் பாஸ்கர ரவி வழங்கிய ஆதரவை பதிவு செய்யும் அரிய ஆவணம் இதுவாகும் மாடாய் மசூதியில் உள்ள செப்பு பலகையில் உள்ள அரபு கல்வெட்டு அதன் அடித்தள ஆண்டு ஹிச்ரா ஐநூற்றி பதினெட்டு அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு என்று பதிவு செய்கிறது பழைய சேர தலைநகரான கொடுங்க நல் கொடுங்கல்லூர் மசூதியின் மையத்தில் உள்ள மசூதியில் பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டு கட்டிடக்கலை பாணியை வெளிப்படுத்தும் கிரானைட் அடித்தளமும் உள்ளது இதையெல்லாம் முஸ்லிம்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்ததற்கான ஆதார சான்றுகளாகும் மத்திய கிழக்கு முஸ்லிம் வர்த்தகர்கள் மற்றும் கேரள வணிக சமூகம் போர்த்துகீசிய ஆய்வாளர்களின் வருகை வரை அதாவது பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை அமைதியான கலாச்சார வளர்ச்சி நீண்ட காலத்துக்கு சென்றது தெற்கு கேரளாவில் உள்ள குயிலான் இப்போது கொல்லம் என அழைக்கப்படுகிறது அது கருப்பு மிளகுடன் தொடர்புடைய கேரள துறைமுகங்களில் தெற்கே இருந்தது இது கிழக்கு இந்திய பெருங்கடலுக்கான பிராந்தியத்தின் நுழைவாயிலாக செயல்பட்டது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா கேரளாவின் முக்கிய ஏற்றுமதியான மசாலா பொருட்களுக்கான முதன்மை சந்தையாக குறைந்தது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு ஆயிரத்தி நானூற்றி மூன்றாம் ஆண்டில் மிங் நீதிமன்றம் மலவார் கடற்கரையிலிருந்து வந்ததாக நம்பப்படும் ஒரு முஸ்லீம் ஒரு மிளகு வணிகரிடம் இருந்து மலாக்கா இருப்பதை பற்றி முதன்முதல் அறிந்ததாக தெரிகிறது மொராக்கோ பயணி இவின் பட்டுதா பதினான்காம் நூற்றாண்டு கேரளாவின் பெரும்பாலான துறைமுகங்களில் முஸ்லிம் வணிகர்கள் மற்றும் வெளிநாட்டு வணிகர்களின் குடியேற்றங்களின் குறிப்பிடத்தக்கதை பதிவு செய்துள்ளார்கள் குடியேற்றம் கலப்பு திருமணம் மற்றும் மிஷினரி செயல்பாடு மாற்றம் மசாலா வர்த்தகத்தில் பொதுவான ஆர்வத்தால் பாதுகாக்கப்பட்டது இந்த வளர்ச்சிக்கும் உதவியது அரபிய கடலில் வெளிநாட்டு மசாலா வர்த்தகத்தின் ஏக மலபார் மலவார் கடலிலிருந்து கடற்கடலிலிருந்து அரபு மற்றும் பாரசீக கப்பல் அதிபரிடம் பாதுகாப்பாக இருந்தது இந்த வணிகர்களின் அதிர்ஷ்டம் கோழிக்கோடு கண்ணனூர் கொச்சின் மற்றும் குயிலான் ஆகியவற்றின் பூர்வீக தலைவர்களின் அரசியல் ஆதரவை பெற்றிருந்தது இந்த சிறிய ராஜ்ஜியங்களின் தலைவர்கள் தங்கள் வருவாயில் பெரும் பகுதியை மசாலா வர்த்தகத்தில் வரி விதிப்பதன் மூலம் பெற்றனர் பதிமூன்றாம் நூற்றாண்டின் கிரானைட் கல்வெட்டு பழைய மலையாளம் மற்றும் அரபு மொழிகளில் கோழிக்கோடு முச்சுண்டி மசூதியில் மசூதிக்கு மன்னன் நன்கொடை அளித்ததை குறிப்பிடுகிறது இந்த கல்வெட்டு கேரளாவில் உள்ள முஸ்லிம் சமூகத்திற்கு மானிய வடிவில் ஒரு இந்து ஆட்சியாளரில் அரச கொடையை பதிவு செய்யும் ஒரு வரலாற்று ஆவணமாகும் பதினான்காம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பத்து ஆண்டுகளில் பயணிகள் கேரளாவின் முக்கிய துறைமுக நகரமாக கோழிக்கோடு இருந்ததாக கூறுகிறார்கள் கோழிக்கோடு ராஜ்ஜியத்தில் துறைமுக ஆணையர் போன்ற சில முக்கிய நிர்வாக பதவிகள் முஸ்லிம்களால் வைக்கப்பட்டன துறைமுக ஆணையர் ஷா பந்தர் முஸ்லிம் வணிகர்களின் வணிக நலன்களை பிரதிநிந்துவப்படுத்தினார் அவரது கணக்கில் இப்னு பட்டுதா கோழிக்கோடு மற்றும் குயிலானில் உள்ள ஷா பந்தர்களை குறிப்பிடுகிறார் மத்திய கிழக்கு முஸ்லிம்கள் மலோபார் கடற்கரையிலிருந்து வெளிநாட்டு நீண்ட தூர வர்த்தகத்தின் துறைமுகங்கள் மற்றும் பாரசீக வளைவிடா வரை லாபகரமான மேற்கு பகுதியை கட்டுப்படுத்தினார்கள் அரபிய கடல் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் மிளகு இஞ்சி மற்றும் ஏலக்காய் டிரான்ஸ் ஷிப் செய்யப்பட்ட ஜவுளி தேங்காய் மற்றும் தொடர்புடைய பொருட்கள் போன்ற மசாலா பொருட்கள் அனைத்தும் அதில் அடங்கியது தங்கம் செம்பு மற்றும் வெள்ளி குதிரைகள் பட்டு மற்றும் பல்வேறு நறுமண பொருட்கள் கேரளாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டன பூர்வீக முஸ்லிம்கள் பெகு மெர்குய் மிளகா மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு வர்த்தகத்தில் அதிகம் ஆர்த்த ஆதிக்கம் செலுத்தினார்கள் மேலும் செட்டிகளுடன் இந்திய கடலோர வணிகம் கனரா மலபார் சிலோன் மாலத்தீவு மற்றும் கோரமண்டல் கடற்கரை மற்றும் பிற வளைகுடா கடற்கரைகள் போன்ற பகுதிகளில் வியாபாரத்தை செட்டியார் சமுதாயத்துடன் சேர்ந்து பெருக்கினார்கள் கோரமண்டல் கடற்கரை குஜராத்தி வணியாக்களுடன் முஸ்லிம்களும் குஜராத்தின் துறைமுகங்களுக்கான வர்த்தகத்தின் பங்குகளை கொண்டனர் இந்திய கடலோர வர்த்தகத்தில் தேங்காய் தென்னை மிளகு ஏலக்காய் இலவங்கப்பட்டை மற்றும் அரிசி போன்ற பொருட்கள் அடங்கும் கேரளாவிற்கு கனரா மற்றும் கோரமண்டல் கடற்கரையிலிருந்து அரிசி ஒரு முக்கிய இறக்குமதி பொருளாக இருந்தது மன்னார் வளைகுடா வழியாக செல்லும் உணவுப் பொருட்களின் குறைந்த மதிப்புள்ள ஆனால் அதிக அளவு வர்த்தகமும் பூர்வீக முஸ்லிம்களால் கையாளப்பட்டது முற்காலத்தில் மலபார் துறைமுகங்களில் பல முஸ்லிம் வணிகர்கள் இருந்தனர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஐரோப்பாவிலிருந்து கோழிக்கோடுக்கு நேரடி கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து போர்த்துகீசியர்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தத் தொடங்கினர் ஓமர்ஸ் ஓமர்ஸ் மற்றும் கடற்கரை தெற்கே இலங்கை வரையிலான கடல்களை ஆட்சி செய்தனர் பதினாறாம் நூற்றாண்டின் முதல் இரண்டு சகாப்தங்களில் போர்த்துகீசிய வணிகர்கள் உள்ளூர் இந்து தலைவர்கள் மற்றும் கேரளாவில் உள்ள பூர்வீக முஸ்லிம் வணிகருடன் உடன்பாடுகளில் வெற்றி பெற்றனர் போர்த்துகீசிய அரசுக்கும் அரபு மற்றும் பாரசீக வணிகர்களுக்கும் கோழிக்கோடு ராஜ்யத்திற்கும் இடையே பெரும் முரண்பாடு இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டாம் ஆண்டில் ஜோபா டா நோவா மற்றும் கோழிக்கோடு கடற்படையின் ஜாமோரின் கீழ் மூன்றாவது போர்த்துகீசிய அர்மடா மற்றும் கொச்சி ராஜ்ஜியத்திற்கு இடையே நடந்த முதல் கண்ணனூர் போர் இந்திய பெருங்கடலில் போர்த்துகீசிய மோதல்களின் தொடக்கத்தை குறித்தது கொச்சியில் உள்ள பெரிய மாப்பிளா வணிகர்கள் போர்த்துகீசிய கேரளங்களுக்கு அதிக அளவில் தென்கிழக்கு ஆசிய மசாலா பொருட்களை வழங்கினார்கள் இந்த வர்த்தகர்கள் சிறிய கிறிஸ்தவருடன் சேர்ந்து மசாலா பொருட்கள் வழங்குவதிலும் ஐரோப்பாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதிலும் தரகர்களாகவும் இடை தரகர்களாகவும் செயல்பட்டனர் மலபார் கடற்கரையின் பணக்கார முஸ்லிம் வணிகர்கள் மாப்பிளாக்கள் உட்பட போர்த்துகீசியர்களுக்கு பெரிய கடன்களை வழங்கினார்கள் இந்த வணிகர்கள் பெரும் வர்த்தக சலுகைகள் உதவித்தொகை மற்றும் சலுகைகளை பெற்றனர் போர்த்துகீசிய தனியார் வணிகர்களுக்கும் மாப்பிளா வணிகர்களுக்கும் இடையிலான தொடர்பும் போர்த்துகீசிய அரசால் தொடர்ந்து பொறுத்து கொள்ளப்பட்டது போர்த்துகீசியர்களால் கப்பல் போக்குவரத்து பெருகிய முறையில் சூறையாடப்பட்ட கோழிக்கோடு ராஜ்ஜியம் முஸ்லிம் எதிர்ப்பின் மையமாக உருவானது பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் சுல்தான் எகிப்தின் மவுலுக் புர்ஜி சுல்தான் மற்றும் வெனிஸ் குடியரசு ஒட்டோமான் பேரரசின் ஆதரவுடன் காலிக்கோட்டின் ஜாமோரின் ஆசிய கூட்டு கடற்படைகள் போரில் தோற்கடிக்கப்பட்டது மசாலா வர்த்தகம் மற்றும் இந்திய பெருங்கடலில் போர்த்துகீசிய ஆதிக்கம் அதிகமானது விரைவில் கண்ணூரின் பணக்கார மாப்பிள முஸ்லிம் வணிகர்களுக்கும் போர்த்துகீசிய அரசுக்கும் இடையே பதட்டங்கள் எழுந்தன தென்கிழக்கு ஆசியாவிற்கும் செங்கடலுக்கும் இடையே உள்ள முக்கிய புள்ளியான மாலத்தீவு கடற்கரையில் கண்ணனூர் மாப்பிளாக்களின் கப்பல்கள் மீண்டும் மீண்டும் போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு இரையாயின இப்போது மன்னார் வளைகுடா வழியாக இலங்கைக்கு மசாலா வர்த்தகத்தை கைப்பற்ற திட்டமிட்டுள்ள கொச்சியில் உள்ள போர்த்துகீசிய கசோடா மொரடர்களின் நலன்கள் மாப்பிழாக்கள் மற்றும் தமிழ் மரக்கேறர்களுடன் மோதலுக்கு வந்தன குறுகிய வளைகுடா வங்காளத்திற்கு வர்த்தகத்திற்கு திரவுகளாக வங்காளம் இருந்தது ஆயிரத்தி ஐநூறு இருபதுகளில் போர்த்துகீசியர்களுக்கும் மாப்பிள்ளர்களுக்கும் இடையே வெளிப்படையான மோதல்கள் உருவானது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடியிலிருந்து வடக்கு கேரளா வரையிலும் மேற்கு இலங்கை வரையிலும் பொதுவான நிகழ்வாக மாறியது போர்த்துகீசியர்களை எதிர்க்க இலங்கை தீவில் கூட மாப்பிள்ள வணிகர்கள் தீவிரமாக பணியாற்றினார்கள் போர்த்துகீசியர்கள் சோதனைகளைத் தொடர்ந்தனர் தொடர்ச்சியான கடற்படை போர்களுக்கு பிறகு ஒருமுறை சக்திவாய்ந்த சக்தி வாய்ந்த மாப்பிளை இஸ்லாமியர்கள் தலைவர் இறுதியாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் ஆண்டு படுகொலையுடன் சமாதானம் விரைவில் உடைக்கப்பட்டது போர்த்துகீசியர்கள் மீண்டும் மாப்பிள்ளை இஸ்லாமியர்கள் மீது கடுமையாக இறங்கினார்கள் இதற்கிடையில் போர்த்துகீசியர்கள் மலவார் கடற்கரையில் வசிக்கும் சில முன்னணி மத்திய கிழக்கு வணிகளுடன் நட்பை ஏற்படுத்தினார்கள் முஸ்லிம் எதிர்ப்பின் போர்வை இப்போது கண்ணனூரில் அலிராஜாக்களாக எடுக்கப்பட்டது அவர் கோழிக்கோடு மன்னரை மீண்டும் போர்த்துகீசியர்களுக்கு எதிராக திரும்பும்படி கட்டாயப்படுத்தினார் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் அலிராஜாக்கள் கேரளாவில் கோலத்திரி சிரக்கல் ராஜா என்பது போலவே அதிக செல்வாக்கு கொண்ட நபர்களாக உருவெடுத்தனர் பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னர் மத்திய கிழக்கு முஸ்லிம்கள் கேரள முஸ்லிம்களின் பொருளாதார சமூக மற்றும் மத விவகாரங்களில் ஆதிக்கம் செலுத்தினர் இந்த வணிகர்களில் பலர் பதினாறாம் நூற்றாண்டின் போக்கில் கேரளாவை வெற்றி வெளியேறினார்கள் வெற்றிடமானது சில மாப்புள இஸ்லாமியர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கியது அவர்கள் மலவாரில் சமூக மற்றும் மத விவகாரங்களில் அதிக பங்கு வைத்தனர் போர்த்துகீசியர்கள் இந்தியாவில் மசாலா வர்த்தகத்தில் ஏகபோகத்தை நிறுவ முயன்றார்கள் வன்முறையான கடற்படை போரை பயன்படுத்தினார்கள் போர்த்துகீசியர்களுக்கு காலிக்கட் ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஒரு முறையான போர் வெடித்த போதெல்லாம் போர்த்துகீசியர்கள் கேரளாவில் உள்ள முஸ்லிம் துறைமுகங்களை தாக்கி கொள்ளையடித்தார்கள் மாப்புளா முஸ்லிம்களின் சிறிய இலகு ரக ஆயுதம் ஏந்திய மற்றும் அதிக நடமாடும் கப்பல்கள் இந்தியாவின் மேற்கு கடற்கரை முழுவதும் போர்த்துகீசிய கப்பல் போக்குவரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது மாப்பிளா முஸ்லிம் வணிகர்கள் மேற்கு ஆசிய முஸ்லிம்களின் இடத்தில் இப்போது கோழிக்கோடு மிளகு வணிகத்தை கட்டுப்படுத்தி மாப்பிளா கோர் செயர்களை வரைந்து போர்த்துகீசிய முற்றுகளை தாண்டி மசாலா பொருட்களை கொண்டு செல்ல அவற்றை பயன்படுத்தினார்கள் சில மாப்புள இஸ்லாமிய வணிகர்கள் தங்கள் வர்த்தகத்தை மேற்கு இந்திய துறைமுகங்களுக்கு மாற்றுவதன் மூலம் போர்த்துகீசியர்களை அதிகம் விஞ்சவும் முயன்றனர் சிலர் மசாலா பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து தரைவழி பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் போர்த்துகீசியர்கள் இறுதியாக மாப்ளா முஸ்லிம்களின் சவாலை சமாளிக்க முடிந்தது குஞ்சாலி மரக்கார் கோழிக்கோடு ஆட்சியாளரின் உதவியுடன் போர்க்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் கிபி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் கண்ணனூர் அலி ராஜாக்களுக்கு அவர்களின் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் விதமாக செங்கடலுக்கு கூட கப்பல்களை அனுப்ப அனுமதி வழங்கப்பட்டது இடைவிடாத சண்டைகள் கேரளாவில் முஸ்லீம் சமூகத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது ஏனென்றால் அவர்கள் படிப்படியாக மசாலா வர்த்தகத்தின் கட்டுப்பாட்டை இழந்தனர் வணிகத்தை மட்டுமே நம்பியிருந்த முஸ்லீம்கள் கடுமையாக பொருளாதார குழப்பத்திற்கு தள்ளப்பட்டனர் சில வணிகர்கள் வணிகத்திற்கான மாற்று தொழிலை தேடி உள்நாட்டிற்கு திரும்பினார்கள் கேரள முஸ்லிம்கள் படிப்படியாக சிறு வணிகர்கள் நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மீனவர்களின் சமூகமாக மாறினார்கள் ஒரு காலத்தில் பணக்கார மற்றும் நகர்ப்புற முஸ்லிம் மக்கள் கேரளாவில் முக்கியமாக கிராமப்புறமாக மக்களாக மாறிவிட்டார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் பொன்னானியைச் சேர்ந்த ஜெயினுதீன் மற்றும் எழுதிய துக்பத் உல் முஜாஹிதீன் கேரளாவின் வரலாற்றை முழுமையாக அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட முதல் அறியப்பட்ட புத்தகமாகும் இது அரபு மொழியில் எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை மலவார் கடற்கரையை போர்த்துகேசரின் குடியேற்ற முயற்சிகளுக்கு எதிராக கோழிக்கோடு ஜாமோரியனுடன் இணைந்து குஞ்சாலி மரக்கார் கடற்படை நடத்திய எதிர்ப்பை பற்றிய தகவல்களை அது கூறுகிறது இது முதலில் லிஸ்பனில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த பதிப்பின் நகல் கொய்ரோவில் உள்ள அல் அஸ்கர் பல்கலைக்கழக நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது துக் ஃபத்துல் முஜாஹிதீன் கேரளாவின் மாப்பிளா முஸ்லிம் சமூகத்தின் வரலாறு மற்றும் பதினாறாம் நூற்றாண்டில் மலவாறு கடற்கரையின் பொது நிலையை விவரிக்கிறது மைசூர் ராஜ்யம் சுல்தான் ஹைதர் அலியால் ஆளப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வடக்கு கேரளா மீது படையெடுத்து ஆக்கிரமித்தது மலவாரின் பின்வரும் மைசூர் ஆட்சியில் உயர் சாதி இந்து நிலப்பிரவுகளுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஆதரவளிக்கப்பட்டனர் சிலர் சில நிற உரிமையாளர்களை நிர்வாக பதவிகளையும் பெற முடிந்தது சமூகத்தின் வளர்ச்சியில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்பட்டது குறிப்பாக புறம்போக்கு சமூகத்திலிருந்து மதமாற்றங்கள் மூலம் இருப்பினும் மைசூர் ஆட்சியாளர்களின் இத்தகைய நடவடிக்கைகள் மலவாரின் வகுப்புவாத ஏற்றத்தாழ்வில் விரிவுபடுத்தியது கிழக்கு இந்திய கம்பெனி சூழ்நிலையை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராக போராட இந்து உயர் சாதியினருடன் கூட்டணி வைத்தது ஆங்கிலேயர்கள் பின்னர் மைசூர் ஆட்சியாளர் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலோ மைசூர் போரில் வெற்றி பெற்றனர் அதன் விளைவாக மலவார் மெட்ராஸ் பிரசிடென்சியின் கீழ் ஒரு மாவட்டமாக ஒழுங்கமைக்கப்பட்டது பாரபட்சமான நில உடைமை முறை அதன் தோற்றம் நவீன கேரளாவுக்கு முந்தையது கேரளாவின் முஸ்லிம்களுக்கு நில உரிமைக்கான அணுகலை வழங்கவில்லை இது உயர்சாதி நிலப்பிரபுக்கள் மற்றும் காலனித்துவ நிர்வாகத்துக்கு எதிரான தொடர்ச்சியான வன்முறை தாக்குதலுக்கு வழிவகுத்தது இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இது மாப்புள முஸ்லிம்களின் எழுச்சி என்று கூறப்பட்டது எழுச்சி ஆரம்பத்தில் மோகன்தாஸ் கே காந்தி போன்ற இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரின் ஆதரவை பெற்றிருந்தது காலனித்துவ அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்டது இராணுவ சட்டம் இந்த பகுதியில் தற்காலிகமாக நிறுவப்பட்டது கிளர்ச்சியின் தலைவர்கள் முயற்சித்தனர் மற்றும் அவர்களை தூக்கிலிடப்பட்டது முஸ்லீம் பொருள் பலம் நவீன கல்வி இறையியல் சீர்திருத்தம் மற்றும் ஜனநாயக செயல்பாட்டில் தீவிர பங்கேற்றதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு எழுச்சிக்குப் பிறகு மெதுவாக மீண்டும் வந்தது மாகாண மற்றும் மத்திய அரசாங்க பதவிகளில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மாப்பிள முஸ்லிம்களின் எழுத்தறிவு விகிதம் ஐந்து சதவீதம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கூட மலவார் பகுதியில் உள்ள தாலுக்கா அதிகாரிகளில் மூன்று சதவீதம் மட்டுமே முஸ்லிம்களாக இருந்தனர் அடுத்த ஆண்டுகளில் சமூகம் பல உயரிய தலைவர்களை உருவாக்க முடிந்தது இதில் முகமது அப்துர் ரஹ்மான் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மொய்து மௌலவி மிக முக்கியமாக உத்வேகம் அளித்த கே எம் சீதக்காஹிப் ஆகியோர் அடங்குவார்கள் முஸ்லீம் லீக் இந்தியாவின் பிற பகுதிகளில் நினைவுக்கு வராமல் போனாலும் சையத் அப்துல் ரஹ்மான் பப்கி தங்கல் பிஎம்எஸ்ஏ பப்கோயா தங்கள் மற்றும் சிஹெச் முகமது கோயா போன்ற தலைவருடன் கேரள மாநிலத்தில் தீவிர அரசியல் சக்தியாக இருந்தது ஆயிஷா பாய் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் நவீன கேரளாவில் பொது புகழுக்கு உயர்ந்த முதல் முஸ்லிம் பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேரள சட்டமன்றத்தின் துணை சபாநாயகரானார் மாநில தேர்தல்களில் சுறுசுறுப்பான பங்கேற்பு தங்குமிடத்தின் உளவியலுக்கு வலுவகித்தது இது முஸ்லிம்களை கேரளாவின் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவருடன் ஒத்துழைக்கும் உறவுகளுக்கு அழைத்து சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முஸ்லிம் பெரும்பான்மை மாவட்டத்தை உருவாக்கும் முஸ்லீம் லீக்கின் விருப்பத்தை கம்யூனிஸ்ட் தலைமையிலான கேரள அரசு வழங்கியது காலிக்கட் பல்கலைக்கழகம் முன்னாள் மலவார் மாவட்டம் அதன் முக்கிய பிறப்பு பதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இது நிறுவப்பட்டது இந்தியாவின் பன்னிரெண்டாவது பரபரப்பான விமான நிலையமான காலிக்கட் சர்வதேச விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்திய மேலாண்மை நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோழிக்கோடு மற்றும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நிறுவப்பட்டது நவீன மாப்பிளா முஸ்லீம் இறையியல் திருத்தங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் கொல்லத்தில் வக்கம் மாவுளி மூலம் தொடங்கப்பட்டது மௌலவி ஆரம்பத்தில் முகமத் அப்துல் மற்றும் ரசித் ரிடா மற்றும் ஜமால் அல்தின் அல் அப்கானி மற்றும் முகமது இப்னு அப்துல் வக்காப் ஆகியோரின் கருத்துக்களால் ஓரளவு பாதிக்கப்பட்டார் அவர் குறிப்பாக மாப்பிள்ளைகளை ஆங்கில கல்வியை பின்பற்ற ஊக்குவித்தார் கே எம் சிடி சாஹிப் கதீப் முகமது கே எம் மௌலவி இ கே மௌலவி மற்றும் எம் கே ஹாஜி போன்ற குறிப்பிடத்தக்க சீர்திருத்தவாதிகள் அவரது பணியை நவீன யுகத்துக்கு முன்னெடுத்து சென்றார்கள் கே எம் மௌலவி தெற்கு கேரளாவின் புதிய கருத்துக்களை மிகவும் மரபு மலவார் பகுதிக்கு பரப்ப முயன்றார் சிஓடி குன்னிபாக்கி சாஹிப் மௌலவி அவுசபா அகமது அலி கே ஏ ஜலீல் சி என் அகமது மௌலவி மற்றும் கே ஓ ஆயிஷாபாய் ஆகியோர் இருபதாம் நூற்றாண்டின் மற்ற முக்கிய சமூக அரசியல் சீர்திருத்தவாதிகளாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பி கே அப்துல் கபூர் மற்றும் நண்பர்களால் நிறுவப்பட்ட முஸ்லிம் கல்வி சங்கம் என்ற அமைப்பு சமூகத்தின் வளர்ச்சியில் பங்காற்றியது ஐக்கிய சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறுவப்பட்டது பாரூ கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இவைகள் அனைத்தும் முஸ்லிம்களையே உயர் கல்வியை ஊக்குவித்தன கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான முஸ்லிம்கள் பாரசீக வளைகுடா நாடுகளில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் மத்தியில் விரிவான வேலைவாய்ப்பை பெற்றனர் வளைகுடா அவசரத்தில் இந்த பரவலான பங்கேற்பு சமூகத்திற்கு பெரும் பொருளாதார மற்றும் சமூக நன்மைகளை உருவாக்கியது மாப்பிள்ளா முஸ்லிம்களின் வருவாயிலிருந்து பெரும் வரவு நிதி தொடர்ந்து வந்தது பரவலான வறுமை வேலையின்மை மற்றும் கல்வியில் பின்தங்கிய நிலை போன்ற பிரச்சினைகள் மாறத் தொடங்கின நவீன உலகில் மீட்பு மாற்றம் மற்றும் நேர்மையான ஈடுபாடு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட இந்திய முஸ்லிம்களின் பிரிவாக மாப்புள முஸ்லிம் சமூகம் இப்போது கருதப்படுகிறது மாப்புள முஸ்லிம் பெண்கள் இப்போது தொழில்முறை தொழில்களில் சேரவும் தலைமை பொறுப்புகளை ஏற்கவும் தயங்குவதில்லை சமீபத்திய அரசாங்க தரவுகளின்படி மாப்பிளா முஸ்லீம் விநியோகத்தின் மையமாக மலப்புறம் மாவட்டத்தில் பெண்களின் கல்வி அறிவு விகிதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது ஃபோர்ப்ஸ் இதழின் குழுமத்தின் தலைவர் எம் ஏ யூசுப் அலி இந்தியாவின் பத்தொன்பதாவது பணக்காரர் பணக்கார மலையாள இனத்தைச் சேர்ந்தவர் துபாயை தலைவிடமாக கொண்ட ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தலைவரான ஆசாத் மூப்பன் கேரளாவைச் சேர்ந்த மற்றொரு பெரிய மாப்புள முஸ்லிம் இனத்தைச் சேர்ந்த தொழில் அதிபர் ஆவார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சவுதி அரேபியாவிற்கு தனது அரசு பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி மன்னர் சல்மானுக்கு கொடுங்கல்லூர் மசூதியின் தங்க முலாம் பூசப்பட்ட பிரதி ஒன்றை வழங்கினார் அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அந்த கேரள மண் மாப்ளா முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதில் இருந்து முன்னாள் மலபார் மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் முஸ்லீம் லீக்கே ஆதரித்தனர் தெற்கு கேரளாவில் சமூக பொதுவாக இந்திய தேசிய காங்கிரஸை ஆதரித்தது வடக்கு கேரளாவில் ஒரு சிறிய விகிதத்தில் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் வாக்களித்தார்கள் அரசியல் ரீதியாக கேரளாவில் உள்ள முஸ்லீம்கள் நவீன கேரளாவில் உள்ள மற்ற பெரிய சமூகங்களை விட அதிக ஒற்றுமையை வெளிப்படுத்தினார்கள் கேரளாவின் பெரும்பாலான முஸ்லிம்கள் பாரம்பரிய ஷாஃபி மத சட்டத்தை பின்பற்றுகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு பெரிய சிறுபான்மையினர் கன்னி இஸ்லாத்தில் நவீன இயக்கங்களை பின்பற்றுகிறார்கள் பிந்தைய பிரிவில் பெரும்பான்மையான சலாபிஸ்டுகள் மற்றும் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் உள்ளனர் இங்கு குறிப்பிடப்படும் கன்னிகள் அவர்களின் வழக்கமான நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் ஷாஃபி மத்கைவை கடைப்பிடிப்பதன் மூலம் அடையாளம் காணப்படுகிறார்கள் அதே சமயம் ஷலவி முஜாஹித்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள பிற இறையியல் நோக்கு நிலைகள் கன்னி இஸ்லாத்தில் நவீன சீர்திருத்த இயக்கங்களாக காணப்படுகின்றன கன்னிகள் மற்றும் முஜாஹித்துக்கள் இருவரும் மீண்டும் பல துணை அடையாளங்களை பிரிக்கப்பட்டுள்ளன மாப்ள முஸ்லிம் சமுதாயத்தினரின் கலாச்சாரத்தை காணலாம் உலமாக்கள் இல்லாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்பு பெரும்பான்மையான மாப்பிளா முஸ்லிம்கள் இஸ்லாம் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட இந்து சாதிகளில் இருந்து மதம் மாறியவர்கள் மிகவும் ஒத்தி இஸ்லாமிய மற்றும் இஸ்லாத்திற்கு முந்தைய நடைமுறைகளின் கலவையாகவும் இருந்தன இன்றும் இதுபோன்ற பல நடைமுறைகளை தக்க வைத்துக் கொண்டுள்ளது உதாரணமாக மாப்பிளா முஸ்லிம்கள் பெரும்பாலும் புனித மனிதர்களை அவர்களின் கல்லறைகளில் வணங்குகிறார்கள் இன்றும் இந்த நடைமுறைகளில் சிலவற்றை அது தக்க வைத்து கொண்டுள்ளது இந்த துறவிகள் நேர்சா என அழைக்கப்படும் திருவிழாக்களின் போது ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர் இது நாட்டுப்புற தெய்வங்களுக்கான திருவிழாக்களின் வரிசையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இது ஊர்வலம் போன்ற ஒத்த இசை மற்றும் பழக்க வழக்கங்களை உள்ளடக்கியது இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல சீர்திருத்தவாதிகள் இந்த பண்டிகைகளை இஸ்லாமுக்கு விரோதமானவை என்று கருதினார்கள் ஆனால் அவை இன்றும் பிராந்தியத்தின் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் மத வாழ்வின் முக்கிய பகுதியாக பகுதிகளாக உள்ளன மாப்பிள பாடல்கள் கவிதைகள் ஒரு பிரபலமான நாட்டுப்புற மரபு என்பதாகும் பதினாறாம் நூற்றாண்டு பாடல்கள் மலையாளம் தமிழ் மற்றும் அரபு பாரசீகம் உருது ஆகிய மொழிகளின் சிக்கலான கலவையில் மாற்றி அமைக்கப்பட்ட அரபு எழுத்துக்களின் தொகுக்கப்பட்டுள்ள விஷயமாகும் மாப்புள முஸ்லிம் பாடல்கள் ஒரு தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை கொண்டுள்ளன ஏனென்றால் அவை திராவிட தென்னிந்தியா மற்றும் மேற்கு ஆசியாவின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் கலவையாக ஒழிக்கின்றன அவர்கள் காதல் நையாண்டி மதம் மற்றும் அரசியல் போன்ற கருப்பொருள்களை கையாளுகிறார்கள் மொயின் குட்டி வைத்தியர் பொதுவாக மாப்பிள்ள இஸ்லாமியர் பாடல்களின் கவிஞராக கருதப்படுகிறார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு எழுச்சிக்கு பிறகு நவீன மாப்பிள்ள இஸ்லாமியர்கள் இலக்கியம் வளர்த்ததால் சமய வெளியீடுகள் காலத்தில் ஆதிகம் செலுத்தின வைக்க முகமது பஷீர் தொடர்ந்து யூஏ காதர் கே டி முகமது என்பி முகமது மற்றும் மொய்தி பாதியாத் ஆகியோர் நவீன யுகத்தின் முன்னணி மாப்புலா இஸ்லாமியர்களின் ஆசிரியர்களாக உள்ளனர் மாப்புலா இஸ்லாமியர்கள் கால இலக்கியம் மற்றும் செய்தித்தாள் நாளிதழ்கள் அனைத்தும் மலையாளத்தில் முஸ்லிம்கள் மத்தியில் விரிவான மற்றும் விமர்சன ரீதியாக வாசிக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் நிறுவப்பட்ட சந்திரிகா என்ற பத்திரிகை மாப்புள இஸ்லாமிய சமூகத்தின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது ஒப்பனா என்பது கேரள முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பிரபலமான சமூக பொழுதுபோக்கு இது பொதுவாக இசைக்கலைஞர்கள் உள்பட பதினைந்து பேர் கொண்ட பெண்களால் திருமண நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக திருமண விழாக்களில் ஒரு பகுதியாக வழங்கப்படுகிறது மணமகள் அனைத்து அலங்காரங்களுடன் அணிந்து தங்க ஆவரணங்களால் மூடப்பட்டிருக்கும் முக்கிய பார்வையாளர் அவர் ஒரு வீடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதை சுற்றி பாடலும் நடனமும் நடக்கும் பெண்கள் பாடும்போது அவர்கள் தாளத்துடன் கைதட்டி படிகளில் மணமக்களை சுற்றி செல்கிறார்கள் இரண்டு அல்லது மூன்று பெண்கள் பாடல்களை தொடங்குகிறார்கள் மீதமுள்ளவர்கள் கோரஸில் இணைகிறார்கள் கொல்கலி கேரள முஸ்லிம்களிடையே பிரபலமான நடன வடிவமாகும் இது குஜராத்தின் தாண்டியா நடனத்தைப் போலவே இரண்டு குச்சிகளுடன் பனிரெண்டு பேர் கொண்ட குழுவாக விளையாடப்படுகிறது மாப்பிள இஸ்லாமியர்களின் உணவு வகைகள் பாரம்பரிய கேரளா பாரசீகம் யமன் மற்றும் அரபு உணவு கலாச்சாரத்தின் கலவையாகும் சமையல் கலாச்சாரங்களின் இந்த சங்கமம் பெரும்பாலான உணவுகளை தயாரிப்பதில் சிறப்பாக காணப்படுகிறது இவ்வாறு இந்தியாவில் வாழுகின்ற மாப்புள இஸ்லாமியர்களுக்கு நீண்டகால நெடிய வரலாறு இருக்கிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்